வணக்கம். செய்தி சுருக்கம். கூடுதல் விலையில் ஆவின் பால், நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவு. தனியார் பால் விலை உயர்வால் ஆவின் பாலை நோக்கி பொதுமக்கள் படையெடுக்க துவங்கியுள்ளனர். பால் விற்பனை 50,000 லிட்டருக்கு மேல் அதிகரித்துள்ளது. விரைவில் 1,00,000 லிட்டரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆவின் பாலை டீலர்கள் மட்டுமின்றி அவர்களிடம் வாங்கி செல்லும் கடை உரிமையாளர்களும் ஒரு பாக்கெட்டிற்கு 3 முதல் 5 ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்கின்றனர். அரசு லிட்டருக்கு 3 ரூபாய் விலை குறைப்பு செய்தும் அதன் பலனை அனுபவிக்க முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கூடுதல் விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் விற்பனையை ஆவின் அதிகாரிகள் கண்காணிக்க துவங்கியுள்ளனர். கூடுதல் விலையில் பால் விற்பனை செய்யும் டீலர்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்பட உள்ளது. 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கட்டட விதிகளை மீறினால் கிரிமினல் வழக்கு. தமிழகத்தில் 2019 பொது கட்டட விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. இதில் உள்ள வழிமுறைப்படியே உள்ளாட்சி அமைப்புகள் புதிய கட்டடங்கள் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. சில இடங்களில் விதிமீறல் நடப்பதாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்தது. கட்டட அனுமதி வழங்கிய பின் உரிய கால இடைவெளியில் கள ஆய்வு செய்து விதிமீறல் நடக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர் பொன்னையா உத்தரவிட்டார். தவறான ஆவணங்கள் கொடுத்து அனுமதி வாங்கியிருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும். அனுமதியின்றி கட்டப்படும் கட்டடங்கள் மீது உரிய அமலாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி, மாநகராட்சி சட்ட விதிகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். 17,500 அடுக்குமாடி வீடுகளை சீரமைக்க திட்டம். தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் 1.80 லட்சம் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. பெரும்பாலானவை முறையான பராமரிப்பின்றி பாழாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே 20 ஆண்டுகளை கடந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது. 15 ஆண்டுகளை கடந்த 17,500 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிப்பின்றி காணப்படுகின்றன. இந்த குடியிருப்புகள் 70 கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட உள்ளன. கட்டடங்களை பழுதுபார்த்தல், பெயிண்ட் அடித்தல், குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளில் காணப்படும் பிரச்சினைகளை சரி செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசு ஒப்புதல் கிடைத்துள்ளதால் விரைவில் பணிகள் துவக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் கட்டண சிகிச்சை வார்டு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் கட்டண சிகிச்சை வார்டு செயல்படுகிறது. குறைந்த கட்டணத்தில் தனியார் ஹாஸ்பிட்டல்களுக்கு இணையாக மருத்துவ சேவை வழங்கும் நோக்கில் கட்டண சிகிச்சை வார்டு செயல்படுகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் இந்த வசதி துவக்க 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் கட்டண சிகிச்சை வார்டு அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டீன் நிர்மலா தெரிவித்தார். ராகுல் நடைப்பயணம் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் குமரி முதல் காஷ்மீர் வரையிலான நடைப்பயணத்தை 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் உள்ள காந்தி சமாதியிலிருந்து துவக்குகிறார். ராகுலிடம் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடியை வழங்கி நடைப்பயணத்தை துவக்கி வைக்கிறார். அன்றைய தினம் குமரியில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி கூறியுள்ளார். 22 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் சரிவு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிலத்தடி நீர் இருப்பு குறித்து பொதுப்பணித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஜூன் மாதத்தை விட ஜூலையில் 22 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் சரிந்துள்ளது. திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கடலூர், விழுப்புரம், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, தென்காசி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் அதிகரித்துள்ளது.